அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போன டாப்பிக்கோட கண்டினியூஷன், இன்னொரு வகை ட்ராவர்சலில். நம்ம வந்து போன தடவை பார்த்தது பிரெட்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சு, இது வந்து டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சு. ஸோ டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்னா என்ன? ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ராவர்சல் டெக்னிக் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பேனிங் ட்ரீயை தான் உருவாக்க போகிறோம். அதே போல் தான் லூப்ஸ்லாம் இல்லாமல் உருவாக்க போகிறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாக் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் க்யூவை யூஸ் பண்ணி மினிமம் நம்பர் ஆஃப் லூப்ஸ், அதாவது லூப்பே இல்லாமல் கொண்டு வருவோம், எல்லா லூப் எல்லா வர்டிசஸும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி இந்த லூப்ஸ்லாம் இல்லாமல் கொண்டு வருவோம். இதுலேயும் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் ஆஃப் த சைஸ், அதே தான் எத்தனை நோடு இருக்கோ அத்தனை சைஸில் தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து உருவாக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு ட்ராவர்சல் பண்ண ஆரம்பிக்கணும், அதே நோடை வந்து நம்ம ஸ்டாக்கில் புஷ் பண்ணவும் ஆரம்பிக்கணும். ஸோ தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒன்ஸ் புஷ் பண்ணதுக்கப்புறமா, அது பக்கத்தில் இருக்கிற அன்விசிட்டட் நோட், நான் விசிட்டட் நோட், அட்ரஸன் நோடு எல்லாத்தையும் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அதை வந்து புஷ் பண்ணணும். இதே ஸ்டெப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா நோட்ஸுக்குமே. ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு எப்போ வந்து அன்விசிட்டட் நோட், அதாவது புதுசாக நோட் இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பேக் ட்ராக்கிங் அப்படின்ற மெத்தட். எதுக்காக அப்படின்னா, க்யூவில் வந்து நம்ம வந்து ஒரு வழியாக வந்து புஷ் பண்ணுவோம், ஒரு வழியாக வந்து புல் பண்ணுவோம், அதாவது ஒரு பக்கமாக இன்சர்ட் பண்ணுவோம், ஒரு பக்கமாக டெலிட் பண்ணுவோம். ஸோ எது முதல்ல இன்சர்ட் ஆச்சோ அது வந்து தானாக டெலிட் ஆகிடும். பட் இங்கே உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து அந்த மாதிரி கிடையாது, எந்த பக்கம் இன்சர்ட் பண்ணுறோமோ அதே பக்கம் தான் வந்து வெளியே எடுக்க முடியும், டாப்பு அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு, கீ பாயிண்ட்டை வச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் பேக் ட்ராக்கிங், அதாவது நீங்கள் டெலிட் பண்ணணும், எதை வந்து இன்சர்ட் பண்ணிங்கனோ கடைசியாக அதை தான் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் பேக் ட்ராக் பண்ணால் தான் வந்து நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ பேக் ட்ராக் பண்ணுறது மெத்தட் மூலயமா பாப் பண்ணுறோம், அதாவது டெலிட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட், ஒரு சாரி ஒரு நோடை வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு வேளை அன்விசிட்டட் நோடாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாக்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, எப்போ வந்து ஸ்டாக் வந்து எம்டி ஆகுதோ அப்போ வந்து எல்லா நோட்ஸும் வந்து விசிட் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு புரியும். நான் இப்போ அதே எடுத்துக்காட்டு வச்சு சொல்கிறேன், போன பிஎஃப்எஸில் பார்த்த அதே எடுத்துக்காட்டு தான் வச்சு சொல்ல போகிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னுட்டு. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே எடுத்துக்காட்டு தான் பார்க்குறோம் டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சில். ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் எந்த நோடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டருக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நோடை தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து எண்களாக இருந்ததுன்னா எண்கள் கூட நம்ம சூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஏங்கிற நோடு தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏங்கிறத சூஸ் பண்ணி ஏவை வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ ஏழு நோடு, அதனால் ஏழு சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. ஸோ ஏவை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஏ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதனுடைய அட்ரஸன் அன்விசிட்டட் நோட். ஸோ பிஇடி எல்லாமே அட்ரஸன் அன்விசிட்டட் நோட் தான். இங்கேயும் அகெயின் நான் உங்களுக்கு வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லேயே எடுத்துக்கிறேன், பி வந்து ஃபஸ்ட்டு, அப்புறமா வந்து இடி, அந்த மாதிரி புஷ் பண்ணுறது. இதில் வந்து பிடிஇங்கிறதுனால இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் போகிறதுனால பி எடுக்கிறேன். ஸோ பியை வந்து புஷ் பண்ணுறேன். பியை புஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து எப்படி பண்ணுவோன்னா, ஏன்னா ஏ பக்கத்தில் இருக்கிற எல்லா அட்ரஸ் அண்ட் அட்ரஸ்டர் நோடியும் நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம் க்யூவில். இங்கே வந்து அப்படி இல்லை, ஏ ஏக்கு பக்கத்தில் இருக்கிற மூணு நோட்டில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இங்கே நான் ஆல்ஃபாபெட் ஆர்டரில் பியை வந்து நான் புஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மறுபடியும் பி பக்கத்தில் வந்தாச்சு, பி பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் அண்ட் அன்விஸ்டட் நோட் நான் பார்க்குறேன். இசி இருக்குது, அதுலேயே நான் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்தேன்னா சி எடுக்கிறேன். ஸோ சியை வந்து புஷ் பண்ணிடுறேன். சியை புஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே அட்ரஸ் அண்ட் அன்விஸ்டட் நோடு இருக்கான்னு பார்க்குறோம். மூணு நோடு இருக்குது, இஎஃப்ஜி அப்படின்ட்டு. ஸோ நான் இ போகிறேன், ஏன்னா இ மறுபடியும் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர், நீங்கள் எது வேணாலும் போகலாம். ஸோ இயை வந்து நான் புஷ் பண்ணுறேன். இக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் அன்விசிட்டட், இது வந்து விசிட் பண்ண நோட்ஸ், அதுக்கான கலர்ஸ் தான் நான் க்ரீனில் கொடுத்துட்ருக்கேன். ஆரோ மார்க் நம்ம எந்த பக்கம் போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இக்கு அடுத்து
டி இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ நான் டி தான் வந்து ஈக் அதாவது எஃப்க்கு முன்னாடி இருக்கிறதுனால டியை வந்து புஷ் பண்ணுறேன். டியை புஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் அண்ட் அன்விசிட்டட் நோட் பார்த்தோன்னா ஏவும் இயும் இருக்குது. ஏவும் இயும் ஆல்ரெடி விசிட்டட், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தெர் இஸ் நோ அன்விசிட்டட் நோட், ஓகேவா? எதுக்கு டிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் நோடே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் ட்ராக் மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ நான் டியை பாப் பண்ணுறேன், அதாவது டெலீட் பண்ணுறேன். தெர் இஸ் நோ வெர்டெக்ஸ் டு பி விசிட்டட் ஃப்ரம் டி. ஸோ நான் டியை வந்து பாப் பண்ணுறேன், அதாவது பேக் ட்ராக் மெத்தட் மூலயமா. இப்போ டியை பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக அது பிளாக் கலர், ஸோ ரிட்டர்ன் வரும் இதே இடத்துக்கு. பாப் பண்ணதுக்கப்புறமா எங்கே இருக்குது இ. ஸோ மறுபடியும் டாப் ஆஃப் த பாயிண்ட்டர் வந்து இயை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ இக்கு பக்கத்தில் அட்ரஸண்ட் அன்விசிட்டட் நோட் இது எல்லாமே இயோட கனெக்ட் ஆகிருக்குது, எல்லாமே ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அட்ரஸண்ட் அன்விசிட்டட் நோட் பார்த்தோன்னா எஃப் மட்டும்தான். ஸோ நம்ம எஃப்ஐ புஷ் பண்ணுறோம் உள்ளே, சரியா? இக்கு அப்புறம் எஃப்ஐ புஷ் பண்ணுறோம். எஃப்ஐ புஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் எஃப்ஐட அட்ரஸண்ட் அன்விசிட்டட் நோட் பார்க்குறோம். இது எல்லாமே அட்ரஸண்ட் அன்விசிட்டட் நோட் தான், பட் ஸ்டில் நம்ம ஜிக்கு போகிறோம். சாரி, இது எல்லாமே விசிட்டட் நோட், தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து அன்விசிட்டட் நோட். ஸோ நான் வந்து எஃப்ஐ வந்து ஜியை வந்து புஷ் பண்ணுறேன் உள்ள. ஜியை புஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜிக்கு வந்ததுக்கப்புறமா அட்ஜசன்ட் நோட் பார்க்குறோம். எல்லாமே வந்து விசிட்டடாக இருக்குது, எஃப்ஓ விசிட்டட், சியும் விசிட்டட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஜியை வந்து நம்ம பாப் பண்ணுறோம். பாப் பண்ணிவிட்டு பேக் ட்ராக் மெத்தட், ஏன்னா பக்கத்தில் வந்து நான் விசிட்டட் நோடு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜியை வந்து பாப் பண்ணுறேன். ஜியை பாப் பண்ணிவிட்டு பேக் ட்ராக் மெத்தட், ஜியை பாப் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது எஃப். ஸோ எஃப்க்கு போகுது, எஃப்க்கு பக்கத்துலேயும் நான் விசிட்டட் நோடு இல்லை. ஸோ அகெயின் எஃப்ஐ வந்து நம்ம பாப் பண்ணுறோம். ஸோ எஃப்ஐ பாப் பண்ணால் இக்கு போகணும். ஸோ இங்கேருந்து இக்கு போகுது. ஸோ இக்கு போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இ பக்கத்தையும் அட்ஜசன்ட் நான் விசிட்டட் நோடு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கு ஸ்டாக் படி தான் போகணும். ஒன்று ஒன்றா தான் நம்ம பாப் பண்ண முடியும், ஏன்னா டாப் ஆஃப் த ஸ்டாக் மட்டும் தான் நம்ம இன்சர்ட்டோ டெலீட்டோ பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம டெலீட் பண்ணுறோம், இயை டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறமா இக்கு முன்னாடி இருக்கிறது சி. ஸோ மறுபடியும் பேக் ட்ராக் மெத்தடில் சி தான் போக முடியும். சி போனதுக்கப்புறமா சியை டெலீட் பண்ணுறோம். சி டெலீட் பண்ணதுக்கப்புறமா பி, பிக்கு போகிறோம். பிக்கு அப்புறமா ஏக்கு போகிறோம். ஏக்கு ஏவையும் டெலீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ எந்த எலமெண்ட்டுமே இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டாக் எம்டி ஆனதுக்கப்புறமா நம்ம ஹைட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்பேனிங் ட்ரீ வந்து இது தான் அப்படின்னு நம்ம காட்டுறோம். ஸோ என்னென்னு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். டிஎஃப்எஸ்னால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்கு க்ரியேட் பண்ணிக்கணும். எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நோடை சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அட்ரஸ் அண்ட் அன்விஸ்டட் நோடு ஒன்று எடுத்து நம்ம அதை புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கிறது எதுன்னு பார்த்து அதையும் புஷ் பண்ணுறோம். இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறோம். எப்போ வந்து புஷ் பண்ணுறதுக்கு எலமெண்ட் இல்லையோ அப்போ என்ன பண்ணுறோம், நான் விஸ்டட் நோடு இல்லையோ பேக் ட்ராக் மெத்தட் மூலிமா போயிட்டு பாப் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டு பக்கத்தில் எது அட்ரஸ் அண்ட் நான் விஸ்டட் நோடாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு மறுபடியும் புஷ் பண்ணோம். இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிவிட்டு நான்விஸ்டட் நோடு இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ணணும், பேக் ட்ராக் மெத்தட் மூலிமா நம்ம பாப் பண்ணிகிட்டே வந்து ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா டிஎஃப்எஸ் வந்து ஓவர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.